அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை எரட்பெரும் ஜோதி சகோதர சகோதர சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே இன்றைய திருமுறையில் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமனார் தன்னுடைய இறைவனை எவ்வாறு ஆட்கொண்டார் இறைவனை ஆட்கொள்வதற்கான சூக்கு சூட்ச்ம ரகசியங்களை இங்கே அறிவிக்கின்றார் அந்த சூட்சும ரகசியங்களை நாம் அறிந்து அதை முறையாக பயின்று விட்டுவிட்டோமேயானால் நிச்சயமாக அருட்பெரும் ஜோதி நமக்குள்ளே இரண்டற கலந்து நாம் அருட்பெரும் ஜோதிக்குள்ளே இரண்டற கலந்து உயர்வான பிறப்பின் நோக்கத்தை அடைந்து விடுவோம் என்பதில் ஐயமில்லை அன்பர்களே அவர் சொல்லுகின்றது இந்த தேகம் எவ்வாறு கெட்டுப்போய் போய் கிடைக்கிறது இந்த ஆன்மா எங்கனம் பூரண குண குணமடையும் என்பதற்கு தான் தனது என்ற அகங்காரத்தையும் சுத்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய போகத்தையும் பொருள் மோகத்தையும் ஜீவன் ஜீவனை ஈர்க்கின்ற மோகப் பொருளத் மோக சுதந்திரத்தையும் விட்டுவிட வேண்டும் என்கிறார் அது எங்கனம் அவ்வளவு விரைவாக விட்டுவிட முடியும் என்றால் தான் தனது என்ற தாய் தந்தையருக்கு பிறந்த ஆறு குழந்தைகளை சொல்கிறார் வேதாத்ரி அந்த ஆறு குழந்தைகள் சினோ பொறாமை கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இந்த ஆறும் மனிதனை ஆட்கொண்டு இறை வழியை நோக்குகின்ற பொழுது திரைகளாக இருந்து மறைத்து கொண்டிருக்கிறது ஆன்மாவை ஆன்மா இறை சிந்தனையோடு தான் இருக்கும் ஆனால் இந்த ஆறு குணங்களும் திரைகளாக ஊடுருவி நம்முடைய அறிவை செயலுக்கு கொண்டு வராமல் புலன் வழியாக புத்தியை ஆட்படுத்தி புத்தியும் புலனும் சேர்ந்து செயல்கின்ற செயலை இங்கே அறிவானது ஆனது வென்றெடுக்க வேண்டும் அவ்வாறு அறிவால் வென்றெடுக்கின்ற பொழுது நாம் இந்த தான் தனதென்ற குழந்தைகளை விடுத்து சுத்த சுதந்திரமாக பொருள் மோகத்திலிருந்து விடுபட்டு போக சுதந்திரத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் ஜீவன் மீது கொள்கின்ற மோக சுதந்திரத்திலிருந்து விடுபட்டு நாம் இறைவன் திருவடியை ஜோதியை காண்பதற்கான வாய்ப்பு கிட்டும் இவை அனைத்தையும் எங்கு கொடுக்க வேண்டும் நாம் உணர்கின்ற பொழுது அதை இறைவனுக்கு திருவடியாக இறைவனுக்கு காணிக்கையாக குருவுக்கு காணிக்கையாக நாம் அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அது நம்மை விட்டு இயல்பாகவே அகன்றுவிடும் ஆக பற்றுங்கள் குருவின் திருவடியை போற்றுங்கள் இறைவன் திருவடியை நாம் பிறவியை எடுத்ததற்கான முழுமை பேர் அடைந்து வந்ததற்கான காரியத்தை செய்து நாம் நீடித்து நிலைத்து வாழ்வோம் என்பதில் ஐயமில்லை அன்பர்களே இந்த சிந்தனையை உங்களுக்கு முழுமையாக பயிற்சியாக எடுப்பதற்கு உயர்ந்த ஞான ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்து வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையுமாய் வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்தே சாய தத்சத்